சிக்கன் மட்டன் மீன் எதை எடுத்தாலும் பீஸோட ஒரு கப் 50 ரூபா. அதுவும் மண்பானையில் விறகடுப்பில் சமைச்சது. ஒரு கப்பில் அளவாக கொடுத்தாலும் மனநிறைவாக சாப்பிடக்கூடிய பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான கிராமத்து உணவகம் தான் திண்டுக்கல் டு வத்தலை கொண்டு போகிற ரோட்டில் சாலைப்புதூருங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த சந்தியா மண்பானை சாப்பாடு ஹோட்டல். தன் மாமனார் 60 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த உணவகத்தை தன் கணவரோட இழப்புக்கு அப்புறமா கவனிச்சுட்டு வர்றாங்க திருமதி சகுந்தலா. ஆர்ப்பாட்டம் ஏதுமில்லாத ரொம்ப சிம்பிளான இந்த உணவகம் நெடுந்தூர பயணிகளுக்கு வயித்த கெடுக்காத மதிய உணவை பல வருடங்களாக கொடுத்துட்டு வருது. பயணம் போகிறவங்களுக்கு எண்ணெய் ஒத்துக்காதுங்கிற காரணத்துக்காக ஃபிஷ் ஃப்ரையை முற்றிலுமாக தவிர்த்துட்டு குழம்பு மீன் மட்டும்தான் தராங்க. இந்த உணவகத்தில் மதிய சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காகவே தங்கள் பயணத்தை திட்டமிட்டு வந்த சிலரையும் இங்கே சந்திக்க முடிஞ்சது. ஃபஸ்ட்டு எங்கள் மாமனார் ஆரம்பித்தப்போ லாரிக்காரங்க போக்குவரத்து டிரைவர்ஸுக்காக அந்த அளவு பண்ணனது, இப்போ அதையே நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து வண்டி இந்த பக்கத்து போகும்போது இந்த இடத்துல நிற்காமல் எந்த வண்டியுமே போகாது. மத்தியானம் சாப்பாடுனா கிட்டத்தட்ட எங்கள் பெரிய குளத்தில் இருந்தாலும் இங்கே வந்து தான் சாப்பிட்டு போவாங்க. அதேமாதிரி திண்டுக்கல்லேருந்து இங்கிட்டு வர்றவங்க இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் இங்கிட்டு வேற எங்கிட்டு போவாங்க. நல்லா இதாக போக்குவரத்தில் போகிறவங்களுக்கு வயிற்றில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காரம் சுத்தமாகவே இருக்காங்க. நாங்கள் சொந்தமாக மிளகு பொடி அரைச்சி போட்டு கொடுக்குறோம். வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி சாப்பாட்டில் குறை இருக்காது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அப்புறம் செய்வாங்க. சமையல் முறையை பொறுத்தளவுக்கு மண்பான சமையல், இந்த ஆதிகால சமையல் வேணும்னு சொல்லி நம்ம மாறி வந்துருக்கோம். இன்றைக்கி அதை கொடுத்துக்கிருக்காங்க, நல்லா இருக்கு. அது அந்த காலத்தில் எங்கள் மாமனார் காலத்துலேருந்தே மண்பானையில் தான் பண்ணுறோம். ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே இருந்து அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பாடு மட்டன் சிக்கன் மீனுங்க, அந்த 4 ஐட்டம் மண்பானையில் தான். மற்ற பொரியல் சாம்பார் ரசம்லாம் பாத்திரத்தில் தான். மதியானம் ஒரு நேரம் மட்டும்தாங்க, மதிய லஞ்சு மட்டும்தான். மட்டன் சிக்கன் மீன் குழம்பு ஐட்டம்தான் எல்லாமே குழம்போடு வரும். சைவத்தில் சாம்பார் புளிக்குழம்பு ரசம் மோர் தயிர் வந்துடும். கரண்டி ஆம்லேட்டு கல் ஆம்லேட்டு அப்பாயில் எல்லாமே வரும். நம்ம ஃப்ரை ஐட்டங்கிறது இல்லை, எல்லா குழம்பு ஐட்டமாக தான் கொடுத்துருக்கோம். ஆயில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தவிர்க்கிறோம். அப்போ இருந்தே பொரியல் கொடுக்கறது இல்லை. இப்போ புதுசாக என்னன்னா குழம்புல இருக்கிற மட்டன் சிக்கன் மட்டும் எடுத்து கல்ல போட்டு கொடுப்போம். வெங்காயம் மிளகாய் பெப்பர் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுப்போம். அது மட்டும்தான் இப்போ. அது ஆயில் ஐட்டங்கிறதுனால அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேட்குறாங்க நிறையா, இன்னும் போடலை அப்படிங்கிற மாதிரி போடலை. மட்டன் வந்து சிக்கன் மட்டன்னா 50 ரூபா கப்பம். நம்ம உறவினர்கள் வந்து அந்த ஆடு உரிப்பாங்க, ஆடு உரிக்கிறதுலாம் வந்து அந்த உறவினர்கள் அங்கே. இதில் நம்ம அந்த கடைக்காரங்க சொந்தக்காரங்க வந்து ஆடு உரிக்கிறாங்க, அவங்ககிட்ட கறி வாங்கி கம்மியான விலையை கொடுக்குறாங்க. வெறும் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் புளிக்குழம்பு ரசம் மோர் எல்லாமே வந்துடும் 80 ரூபா சாப்பாட்டுக்கே. ஆமாம், அன்லிமிட்டடு. எக்ஸ்ட்ரா பீஸோடு வரும்போது 50 ரூபா எக்ஸ்ட்ரா, 50 ரூபா வரும். மட்டனோ சிக்கனோ மீனோ எக்ஸ்ட்ரா 50 ரூபா. ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் 60 ரூபா. 50 ரூபா கரெக்ட் அளவான அமௌண்ட். மட்டனில் வந்து நம்மளுக்கு குழம்பு கொடுக்கணுங்கிறது தான், அதில் லாபம்ங்கிறது கிடையாது. குழம்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மட்டன்லாம். சாப்பாடுலாம் நம்மளுக்கு போதுமான அளவு லாபம் இருக்குது, போதும் அந்த அளவுக்கு அப்படிங்கிறது. அது 50 ரூபாய்க்கு மட்டன் கூட ஒரிஜினல் மட்டன்னு காட்டுக்கு தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆ, ஷேர் பண்ணி சிக்கனும் இருக்குது மட்டனும் இருக்குது, எல்லாமே வீட்டு சமையல் மாதிரி தான், பழைய காலத்து மெத்தடு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பண்ணுவேன் இல்லை அம்மா பண்ணுவாங்க சார். இப்போ சாப்பாடு வடிக்கிறது தான் அவங்க, மற்ற காலையில் குழம்பு வைக்கிறதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். நான் இல்லைன்னா அம்மா பண்ணுவாங்க. 10 கிலோமீட்டர் வந்து இந்த மீன் சாப்பாடுக்கும் மண்பானை சாப்பாடுன்னு அது ஒன்று. மண்பானை சோறு உடம்புக்கு நல்லது. மீன் வந்து எந்த உரப்பு உப்பு எதுவும் இது இல்லாமல் நல்லா இதாக இருக்கும். நான் ஒரு 10-15 வருஷமாக வரேன் இந்த கடைக்கு. கண்டிப்பாக இதில் வந்து டூரிஸ்ட் போகிறவங்களோ வெளியில் போகிறவங்களோ பயணம் செய்கிறவங்களோ ரெகுலராக ஹோட்டல் சாப்பிட்றவங்களுக்கோ எந்த வகை பாதிப்பும் இருக்காது. வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க, எந்த வகை தொந்தரவும் இருக்காது. டிரைவர்ஸு கார் டிரைவர்லேருந்து லாரிங்க எல்லாருமே நிப்பாட்டுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸு இங்கே பக்கத்தில் இருக்கிற யூனியன் ஆஃபீஸ் எல்லாமே வருவாங்க. கட்சிக்காரங்க, கொடைக்கானல் டூரிஸ்ட் போகிறவங்க எல்லாமே ரோட்டில் போகிறவங்க. தெரிஞ்சிருச்சுன்னா நிப்பாட்டாமல் போகிறதில்ல வர்றாங்க. நான் வியாபாரி, நாங்களே வியாபாரி தான்.
நாங்கள் திண்டுக்கல் போயிட்டு இருக்கோம். அங்கே தான் சாப்பிடுவோம். 4 to 4 வரைக்கும் தான் இருக்குது ஓட்டல். அதெல்லாம் பூரா தீந்துடும், அதுக்கு மேலே கிடைக்காது. திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல், தேனி, பெரியகுளம், குமுளி எல்லாம் இந்த சைடு தான் போவாங்க. இது வந்து சாலைப்புதூர். திண்டுக்கல்லேருந்து பத்தலகுண்டு போகிற ரூட்டில் சாலைப்புதூருங்கிற ஊர். எடுத்து வைக்கிறது 1:30 வரைக்கும் தாங்க. அதுக்கு மேலே நம்மகிட்ட இருக்க வேலையாளுங்கள்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாத்தையும் கடையெல்லாம் முடித்து எடுத்து வைக்க 5 மணி ஆகி போயிடும். எடுத்து வைக்கிறது 3 மணி வரைக்கும். ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பின்னாடி இந்த 10 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க கூட வந்திருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இருக்கையில் அவன் சாப்பிட்டவங்க கூட இப்போ வந்து அண்ணன் இல்லையே என்னாச்சுன்னு கேட்குறவங்க இருக்காங்க. அவ்வளோ நாள் கழிச்சு ஞாபகம் வச்சு வர்றாங்க. கரெக்டாக இப்போ சாப்பிட்டாங்கன்னா, வேறு பக்கம் சாப்பிட்டாங்கன்னா பசி எடுக்க கூட டைம் ஆகும். கரெக்டாக 7 மணிக்கு பசி எடுத்துருதுங்கிறாங்க, அவங்களே சொல்லுவாங்க. நல்லா வேக வச்சு அதெல்லாம் கேட்கதா எல்லாமே இல்லாமல் கொடுத்துட்றாங்க. நம்பி உறுதியாக 100க்கு 100 சாப்பிட்லாம். கஷ்டப்படுறவங்களுக்கு இது நல்ல சாப்பாடு, அதாவது மனசு திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். நிறைய சொல்லுவாங்க, நிறையா சாப்பிட்டவங்க அவங்களுக்கு நிறையா வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க பூராமே அதெல்லாம் நிறையா சொல்லிட்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, திருப்தியாக இருக்குது. எங்களுக்கு வந்து வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணனது இல்லை, செரிமானம் நல்லா இருக்குது, இந்த டேஸ்ட்டு நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை நிறையா சொல்லியிருக்கோம். அது நம்ம செய்கிற தொழிலுக்கு சரி நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த திருப்தி இருக்குது. ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க. எல்லா இது தவறு தரப்பு மக்களும் வர்றாங்க, தண்ணி அடிச்சிருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா சரிங்க அடுத்து பார்த்துக்கிறேன். நல்லாவே இருக்குது, பூவே இல்லைங்கிறாங்க, அதிகமாக காக்குதுங்கிறாங்க, முன்னுமே டேஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் அதாவது அந்த தண்ணி அடித்தவங்க சரிங்க நான் அடுத்து பார்த்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றேன். அந்த பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நான் நடத்த முடியுமான்லாம் யோசித்தோம். இருக்கிறவங்க நல்லா கஸ்டமர்ஸே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா பாருங்கள், என்ன உதவி வேணாலும் கேளுங்க, செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. வீட்டுக்காரர் என்ன முன்னாடி எல்லாமே பசங்களை பார்த்துங்களா இதை வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். இது 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு இது. இதுதான் எங்களை தூக்கி விடு. பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கேன். அவங்க அப்பா இறக்கிற அவன் 10th தான் படித்தேன். ஆமாம், நான் அப்பா பொண்ணு BDS படிக்க 1st இயர் சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு இதுதான் இன்னும் 4 குடும்பம் என் சொந்தவங்க தத்துக்களாக நான் தான் பார்த்துக்கிறேன். இதை வச்சு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். லீவுனா எங்களோட சொந்த வேலை விசேஷமோ இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக லீவ் விடணும் அப்படிங்கிற வேலையோ அந்த மாதிரினா தான். லீவெலாம் கிடையாதுங்க என்றைக்குமே. 11 to 3 காலையில் 11 மணிலேருந்து 3:30 வரைக்கும் மீல்ஸ் தான். ஆளுங்க வர்றதை பொறுத்து நாங்கள் வந்து ஒரே அவள் லிமிட்டு தாங்க. இவ்வளோ இன்னைக்கு லிமிட் இவ்வளோன்னா முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணுறதில்லை, ஒரே டைமாக பண்ணுறதாங்க. கண்டிப்பாக இருக்கும்னா 11 to 2 கண்டிப்பாக இருக்கும். அதை பொறுத்து ஓடுறதை பொறுத்து 3:30 வரைக்கும் கூட இருக்கும். இங்கே இப்போ கொடைக்கானலே போயிட்டு இறங்குறாங்கன்னா எங்களுக்கு 12 மணிக்குள்ளே ஃபோன் பண்ணிடுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி 10 பேர் வர்றோம், 20 பேர் வர்றோம், எடுத்து வச்சுருங்க அப்படின்னா சரிங்க எடுத்து வச்சிடறோம், 3 மணிக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சமைச்சு வச்சு 10 பேர் 20 பேர்னா அன்னைக்கே கொடுத்துட முடியும். 12 மணிக்கு சொல்லிட்டாங்கன்னா ஒரு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஆனாலும் முதல் நாள் சொல்கிறவங்களும் இருக்காங்க. முதல் நாள் சாயந்தரம் சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் காலையில் வெளிலாவே காலையில் 10 மணிக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். அந்த டைமிங்குள்ளே ரெடி பண்ணி செஞ்சு கொடுத்து ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சாப்பாடு கிடைக்கும்னே. எங்கள் அம்மா சாப்பிட்ட சாப்பாடு, எங்கள் பாட்டி சாப்பிட்ட சாப்பாடு அங்கே சாப்பிட்ருக்கேன். அந்த ருசி இங்கே இருக்குது, அந்த டேஸ்ட் இங்கே இருக்குது. மட்டன் குழம்பு இருந்தாலும் சரி, சாம்பார் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. அதனால தான் நான் ரெகுலராக வந்து சாப்பிடுவேன். ரொம்ப சந்தோஷமாக தாங்க தொழில் பண்ணுறது. எல்லா விதத்துலேயும் எல்லாருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக தோணும். இது வழி கிராஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நல்லபடியாக எங்களால் பண்ணி கொடுங்க. வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் சொல்ல, நீங்கள் வந்து சொல்லுங்கள்.
என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.